ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. காஞ்சி மகா பெரியவா தன்னை தேடி வர பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதோட சில அறிவுரைகளையும் சொல்வார். எளிமையான சில பரிகாரங்களை பண்ண சொல்லி அவளோட கஷ்டங்களை தீர்த்திருக்கார். இதனால் மகா பெரியவாளை தரிசனம் பண்ண வர பக்தர்களை விட பிரச்சனைகளுக்கு தீர்வு கேட்டு நிறைய பேர் வருவா. அப்படி மகா பெரியவாளை தரிசனம் பண்ண வந்திருந்த ஒரு பக்தர், சுவாமி மனசில் நினைக்கிற நல்ல விஷயங்கள் நல்லபடியாக நடக்கணும், எப்பவும் வீட்டில் மகாலட்சுமி வாசம் பண்ணணும், இதுக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு கேட்டார். அப்போ அந்த பக்தருக்கு பெரியவா சொன்ன எளிமையான பரிகாரம் தான் இது. ஒரு குடும்பஸ்தம் பெருசாக என்ன நினச்சிட போகிறான், வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணும், பெத்த குழந்தைகளுக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகணும், வியாதி வெக்க இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும், அவ்வளவுதானே. ஒரு சொம்பு குடிக்கிற தண்ணியில் கொஞ்சம் வெள்ளத்தூளை போட்டு கரைச்சி எடுத்துக்கோ, பக்கத்தில் எங்கே அரச மரம் இருக்குன்னு பார்த்து அந்த அரச மரத்தடியில் மரத்தை சுற்றி அந்த வெள்ளை தண்ணியை விட்டுடு. மண் ஈரமாக இருக்கும், அந்த மண்ணை எடுத்து நெத்தியில் இட்டுண்டு அரச மரத்தை மூணு தடவை பிரதட்சிணம் பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோ. 16 வாரம் தொடர்ந்து பண்ணு, நீ மனசில் நினைக்கிறது நிச்சயமாக நடக்கும். அரச மரத்தடியில் உட்கார்ந்து மந்திரங்களை ஜபம் பண்ணினாலோ ஸ்தோத்திரங்களை பாராயணம் பண்ணினாலோ நல்ல பலன் கிடைக்கும். அரச மரத்தோட வேர் பகுதியில் பிரம்மாவும் நடுவில் விஷ்ணுவும் உச்சியில் ஈஸ்வரனும் அருள் புரியறதா புராணங்கள் சொல்கிறது. அதனால் அரச மரத்துக்கு அடியில் ஒரு மண் அகல் விளக்க வச்சு கடுகு எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வைக்கணும். தினமும் கார்த்தால 5:30 to 6 o'clock இந்த வழக்கை ஏற்றி வச்சுட்டு அரச மரத்தை 3 தடவை வலம் வந்தால் மகாலட்சுமியோட பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்கும். கூடவே விஷ்ணு பகவானோட ஆசீர்வாதமும் கிடைக்கும். அதனால் தொடர்ந்து 48 நாள் இந்த வழக்கை ஏற்றினா வீட்டில் இருக்கிற பண கஷ்டத்துக்கு நிரந்தரமாக ஒரு தீர்வு கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்யணும் சொல்லியிருக்கார் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.